गुड मॉर्निंग स्टूडेंट्स, लास्ट क्लास हम हाइड्रेट्स डेरिवेटिव्स ஆல்கஹால் சாப்டர் தான் பார்த்தோம். இன்னைக்கு கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்ப்போம். ஆல்ரெடி 11th நம்ம படிச்சிருக்கோம் SM1 ரியாக்ஷன் சப்ஸ்டிடியூஷன் இக்வேஃபைல் 1 அப்படி பார்த்தோம். இந்த சப்ஸ்டிடியூஷன் இக்வேஃபைல் 2 அப்படி பார்த்தோம். சோ SM1 SM2 ஏற்கனவே பாடம் போட்டதால அங்க நம்ம ரியாக்ஷன்ஸ் கொண்டுலாம் பார்த்தோம். இங்க மெக்கானிசத்தை சேர்த்து படிப்போம். சோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எத்தனால் எடுத்துக்கீங்க ஹைட்ரஜன் புரோமைட் ஆட் பண்ணா OH குரூப்புக்கு பதிலா யார் சப்ஸ்டிடியூட் ஆயிட்டனா BR சப்ஸ்டிடியூட். இந்த OH நியூக்ளியோபைல் நம்ம எதுக்கு முன்னாடி நியூக்ளியோபைல்க்கு ஏற்கனவே என்ன வித்தியாசம் நமக்கு தெரியும். சோ OH பாத்தீங்கன்னா இங்க எப்படி மெக்கானிசம் கொடுக்கலாம் பாருங்க. எத்தனால் எடுத்துக்கோம் CH3CH2 OH போடும்போது ஓ லோன் பேர் எலக்ட்ரான் ரெண்டு எலக்ட்ரான் தான். இந்த ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரான்ல ஒரு செட் பாயிண்ட் ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுச்சுன்னா இந்த H இங்க வரக்கூடாது. அப்ப BR மைனஸ் வெளில போகுது. CH3CH2 OH அப்படின்னு சொல்லிட்டு இது ஹைட்ரோனியம் அயன் ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரோமின் வந்து பிஆர் மைனஸ் CH2 போய் அட்டாக் பண்ணிச்சுன்னா வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் பண்ணிட்டு CH3CH2 BR எத்தில் ப்ரோமைன் கிடைக்கும். ஆர் ப்ரோமைன் நம்ம கொடுக்கலாம். ஸோ மெக்கானிசம் இதை நம்ம இது 12th படிச்சுதான் ஆகணும். SN2 ரியாக்ஷன் ஆஃப் எக்ஸாம்பிள். இது என்ன கூட சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஆல்கைல் ஹாலைட் ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால் ஃபார்வர்ட் SN2 ரியாக்ஷன். நெக்ஸ்ட் SN1 ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா SN1னாலே டெர்ஷரி ஆல்கஹால் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். SN2னாலே பிரைமரி ஆல்கஹால், SN1னாலே டெர்ஷரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹால் ஃபார் எக்ஸாம்பிள் 2-மெத்தில்2-ப்ரோபான். இது விக்டிம் ஆக்டிவிட்டில இருந்து ஆக்சிடேஷன் இருந்து லூபாஸ் டெஸ்ட் எல்லாத்தையும் நாம பார்ப்போம். சோ இங்க என்ன பண்ணா டெர்ஷரி ஆல்கஹால் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2-மெத்தில்2-ப்ரோபான் இருக்குது. ஹைட்ரஜன் புரோமைட் ஆட் பண்ணினா இந்த H2O வச்சு வாட்டர் மாலிக்யூல் வெளில வந்து நம்ம பிஆர் சப்ஸ்டிட் ஆயிடுவோம். அப்போ 2-bromo-2-methyl-propane ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர் எப்படி சார் வருது மெக்கானிசம் பார்த்தோம்னா இந்த டைட்டில் நமக்கு சொல்லுவோம். ஆல்கைல் ஹாலைட் ஃபார்மேஷன் ஆஃப் டெர்ஷரி ஆல்கஹால் ஃபார்வர்ட் SN1 மெக்கானிசம் கண்டிப்பாக இந்த டைட்டில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே டெர்ஷரி ஆல்கஹாலே அதே மாதிரி தான். ஆல்கஹால்னாலே OH-ல ஓ மேல ரெண்டு ரோல்ல இருக்கும். ஏன்னா வேலன்சி ஆக்சிஜனோட வேலன்சி 6 மார் ஃபார்மேஷன் 2 எலக்ட்ரான் போயிருக்கும். இங்கே 4 எலக்ட்ரான் இருக்கும். அந்த லோன் மேல எலக்ட்ரான் இருக்கும். இங்கேயும் ஹைட்ரஜன் புரோமைட் பார்த்தீங்கன்னா இந்த லோன் மேல எலக்ட்ரான் ஹெச் இங்க ஆக்சோனியம் அயன் ஃபார்ம் ஆயிடும். இது ஆக்சோனியம் பிளஸ் தான் ஆக்சோனியம் மைனஸ் தான் ஆக்சைடு அயன். ஸோ இங்க இந்த ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் SN1 ரெண்டு ஸ்டெப் நடக்கும். SN2 ஒரே ஸ்டெப் நடக்கும். SN2 பொறுத்து SN1 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லோ அண்ட் செகண்ட் ஸ்டெப் ஃபாஸ்ட். ஸ்லோ ஸ்டெப் தான் கார்போனியம் அயன் ஃபார்ம் ஆகும். இங்க இந்த பிளஸ் H2O வாங்கிச்சுன்னா ஹைட்ரோனியம் அயன் வெளில வந்துட்டா கார்பன் மேல பிளஸ் ஃபார்ம் ஆகும். இந்த CH3 CH3 C+ CH3 கிடைக்கும். இது வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா SN1 SN2 தெரிஞ்சிக்கலாம். அடிஷன் ரியாக்ஷனும் கூடவே தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னாலே SN2 SN1 SN2னாலே பிரைமரி ஆல்கஹால் தான் இப்போ வரலாம். SN1 டெர்ஷரி ஆல்கஹால் மட்டும் தான் பொருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எலிமினேஷன் ரியாக்ஷன் பார்ப்போம். இது நம்ம 11th நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எலிமினேஷன் ரியாக்ஷன் E1 E2 பார்ப்போம். அது அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்.